சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை காலவரையின்றி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக 2020 மார்ச்சில் சர்வதேச விமான சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. எனினும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழும் ஒப்பந்த அடிப்படையிலும் 45 நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதனிடையே நேற்று முடிவுக்கு வர இருந்த சர்வதேச விமான சேவைகளுக்கான தடையை விமான போக்குவரத்து இயக்குநரகம் காலவரையின்றி நீட்டித்துள்ளது. மேலும் சர்வதேச சரக்கு விமான சேவைகளுக்கும் சிறப்பு விமானங்களுக்கும் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும் விமானங்களுக்கும் எந்த தடையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10, 11, 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை இன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. கொரோனா தொற்று குறைந்த நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டதோடு இறுதித் தேர்வுகள் நேரடி தேர்வாக நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மேலும் 10, 12 வகுப்புகளுக்கு திருப்புதல் தேர்வுகளும் நடைபெற்ற நிலையில் பொதுத் தேர்வுகளுக்கான தேதி விரைவில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தேதி அறிவிப்பு இன்று வெளியாகும் என கூறப்படுகிறது. மகாராஷ்டிர கூட்டு வங்கி ஊழல் தொடர்பான விசாரணையில் அம்மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பிரஜக் தன்புரி உள்ளிட்டோரின் 94 ஏக்கர் நிலத்தை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கடந்த 2007 SSK சர்க்கரை ஆலை பிரசாத் சுகர் என்ற நிறுவனத்திற்கு மிக குறைவாக 12.95 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது அமலாக்கத்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது அம்மாநில கூட்டுறவு வங்கி நிர்ணயித்த 26.32 கோடி ரூபாயை விட 50% குறைவு என்று கூறப்படுகிறது. பிரஜக் தன்புரி 2004 முதல் 2010 வரை மகாராஷ்டிர கூட்டுறவு இயக்குநர் குழுவில் இடம்பெற்றிருந்ததால் தன் மகனுக்கு ஆதரவாக SSK சர்க்கரை ஆலையை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய உதவியது விசாரணையில் தெரிய வந்தது. பிரசாத் சுகர் நிறுவனத்தின் நிறுவனர் பிரசாத் தன்புரி என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் ரயில்களில் முன்பதிவு இல்லாத பொது பெட்டிகள் இணைக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக விமானம், ரயில் உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டு சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்பட்டன. தொற்று பரவல் குறைந்து வருவதை அடுத்து சிறப்பு ரயில்கள் அனைத்தும் வழக்கமான ரயில்களாக இயங்க துவங்கியுள்ளது. அனைத்து ரயில்களிலுமே முன்பதிவு பெட்டிகள் மட்டுமே உள்ள நிலையில் 2 வகுப்பு இருக்கை வசதிக்கும் முன்பதிவு செய்ய வேண்டியுள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் இயக்கப்படும் அனைத்து ரயில்களிலும் முன்பதிவு இல்லாத இருக்கை வசதி கொண்ட பொது பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயுவின் விலை மேலும் 105 ரூபாய் உயர்ந்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் ஏற்பட்ட பொருளாதார சரிவு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக சமையல் எரிவாயுவின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் மேலும் 105 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் 19 கிலோ எடை கொண்ட LPG சிலிண்டர் விலை சென்னையில் 2145 ரூபாய்க்கும் டெல்லியில் 2012 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை மாற்றமின்றி 915 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.